ஷெர்ரான் மலை கல்வரான் மலையில நின்று இருக்கோம். இந்த அளவுக்கு அழிவு, இந்த அளவுக்கு ஓபன் த்ரெட் டு த ஃபாரஸ்ட் ஆஃப் அவர் தமிழ்நாடோட வனத்துக்கு இவ்வளவு பெரிய அழிவு நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்ல. ரொம்ப ஓபனா பட்ட பகல்ல போய் சொல்லிட்டு ஆர் எஃப்ல மரத்தை வச்சுட்டு நாங்க காஞ்ச மூங்கி வச்சிட்டு இருக்கோம் சொல்லி பச்சை பச்சை மூங்கி எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. கொத்து கொத்து அழிச்சிட்டாங்க. லாரி லோட்ல ஏறிட்டு இருக்கு. வனத்துறைக்கு இந்த பொழப்பு தேவையா? இந்த மாதிரி ஒரு பொழப்பு வச்சுதான் நீ தின்னுமான்ட்டு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. பெரிய வறட்சி தமிழ்நாடே தாக்கிட்டு இருக்கு. சென்னையில தண்ணிக்கு அழிஞ்சிட்டு இருக்கான் அவன். அந்த டைம்ல நம்ம வனத்தை அழிச்சு, நம்ம காடு அழிச்சு, நம்ம கடல் அழிச்சு, நம்ம ஊத்த அழிச்சு, நம்ம ஓடை அழிச்சு, ஏரிங்களை அழிச்சு, ஆறு அழிச்சு, இப்படிதான் வாழ போறோமா? எட்டு வழி சாலையில போய் பிட்டுமன் ரோடு தார நக்கிறது நம்ம எட்டு வழி சாலையோட முட்டு. இந்த முட்டுக்குள்ள அப்படியே வெட்டுறாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டு வராங்க. ஒன்னு ஒன்னா இப்படி ஒரு நாடு நாசமா போறதுக்கு என்னத்த தின்றானோ தெரியல. என்ன சார் இருக்காங்க? உடுங்க உடுங்க சார், பாப்போம் பாப்போம். இதுக்கு மேல இவங்களால ஹைகோர்ட் சொல்லியும் திருந்தலையே. எச் ராஜா கரெக்டா தான் சொன்னாரா? ஹைகோர்ட் ஆவது குத்தல் கூட கத்துவாங்க. எல்லாமே இதுக்குள்ளதான் வெட்டிக்கிறாங்க. போலீஸ் தலை போற வழி மட்டும் தான் பாத்து. இந்த காஞ்சி மொழிகள் எல்லாம் வந்து ஆட்டு பட்டிக்கு மாட்டு பட்டிக்கு போகுதுங்க. இந்த 17 அடி பாருங்க, 17 அடிக்கு மேல இருக்கும். இது வந்து இது பண்ணி அளவு புடிச்சுதான் வெட்டி பட்டர் போட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா டிப்பாவுக்கு தான் போகுது. போகுது போகுது. இது வந்து பட்டிக்கு போகுது. காஞ்சி மொழி இருந்து இதுதான் இது பூராமே போய் கேட்டோம்னா ஒரு லாரி காஞ்சி மொழி எல்லாமே இந்த குத்தல் இருந்து அமௌண்ட் குடுக்கறேன். விடுங்க அவர், விடுங்க அவர். என்ன பாவங்க அவர் என்ன பண்ணுவாரு? அவரை போய் கேட்டு கூலிக்கு வந்த ஆளுங்களுக்கு என்ன பட்டா நாள என்ன ஃபாரஸ்ட் நாள என்ன? ஆமா ஏத்துக்குவான் இதெல்லாம். எப்படி இவ்வளவு நாள் நம்ம யாரும் பாக்காத நினைச்சுக்கிறாங்க? அநியாயமா இருக்கு.